வணக்கம். ஓபிஎஸ்க்கு 2024 எப்படி இருக்கும், கட்சி எப்படி வழிநடத்த போறாரு, கட்சியை எப்படி கைப்பற்ற போறாரு அப்படிங்கிற கேள்வியெல்லாம் ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்கு. ஆனாலும் அவர் வந்து அவர் முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாரு. உயர்நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ இவருடைய சட்ட போராட்டங்களை கண்டுக்கவே இல்லை, இவருக்கு எதிரான தீர்ப்புகள் வந்து இருந்துச்சு. சரி, 2024 அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னோட்டமாக தான் என்ன செஞ்சாரு, அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படின்னு ஒரு குழு ஆரம்பித்து மாவட்டந்தோறும் சுற்றுப்பயணம், தொண்டர்களை சந்திக்க போகிறாரு, மக்களை சந்திக்க போகிறாரு, நேரடியாக சந்தித்து தன்னுடைய பலத்தை நிரூபிக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா அவர்கிட்ட வந்து சொல்லிக்கிற மாதிரி சில எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறாங்க. ஒன்று வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஐயப்பன், இது போல் எம்எல்ஏக்கள் இருக்காங்க. தொண்டர்கள் ஆதரவு பெருமளவில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பில் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவருக்கு பாஜகவோட ஆதரவு இருந்தால் கண்டிப்பாக நம்ம திரும்ப அதிமுகவுக்குள்ளே நம்ம போகலாம், இல்லை அதிமுக நம்ம கைப்பற்றலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாரு. இன்றைக்கி ஆங்கில புத்தாண்டுக்கு பிரதமர் மோடிக்கு சொல்லி ஒரு கடிதமும் போட்டு விட்டார். அட்டை பாவீங்களா, எல்லாத்துக்கும் முன்னாடியே ஓபிஎஸ் முந்திக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, கோயம்புத்தூர்ல அவர் வந்து இப்போ ஜனவரியில் வந்து ஒரு மாநாடு நடத்த போகிறார். அந்த மாநாட்டுக்கு பாஜகவோட முக்கியமான தலைகள், பெரிய தலைகள் எல்லாத்தையும் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறார். திரும்பவும் அவருக்கு ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற அந்த பதவியை கைப்பற்றணும், திரும்பவும் எல்லா வேலையுமே நம்ம திரும்ப செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் அவர் இருக்கார். ஏன்னா 2017 வந்து எடப்பாடி பழனிசாமி கோயம்புத்தூரில் ஒரு மாநாடு போல ஒரு நடத்தின பிறகு தான் பார்த்தீங்கன்னா கட்சியை வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு போய் திமுக அழிச்சிரும் அப்படிங்கிற ஒரு பயம், டிடியும் வெளியே போயிட்டாரு. இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம யாரை கொண்டு வந்து சேர்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் 11 எம்எல்ஏக்குள்ளிட இருக்காரு. அவங்க வந்தாங்கன்னா நமக்கு எந்த விதமான பாதகமும் இல்லை, ஆட்சி நடத்துறதுக்கும் எந்த விதமான சங்கடமும் இருக்காது, அவரை சமாதானப்படுத்துறது ரொம்ப சுலபம், அவரை சமாதானப்படுத்திடலாம், ஈஸியாக ஏமாத்திடலாம் அவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு வந்து கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற ஒரு பதவியை உருவாக்கி அவர் கையில் கொடுத்தாச்சு. முதலமைச்சர் பதவி இவர் வச்சுக்குவார், ஏன்னா அது சசிகலா கொடுத்தது. இல்லைனா முதலமைச்சர் பதவியை நீங்கள் பார்த்துக்கங்க, ஏற்கனவே 3 முறை இருந்தீங்க, நான் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லாமல் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் பதவியை வச்சுக்கிட்டார். வச்சுக்கிட்டு ஓபிஎஸ்க்கு ஒருங்கிணைப்பாளரை கொடுத்து நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பதவியெல்லாம் முடிஞ்சு ஆட்சியெல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் திரும்ப ஆட்சியில் உட்கார்றது கஷ்டம் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு கட்சியாவது நம்ம கைப்பற்றோம்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் ஏதோ பல காரணங்களை சொல்லி வெளியேற்றி விட்டார். சரி, அவர் வெளியே போயிட்டாரு, கட்சியாவது இவர் வழி நடத்துறாரான்னு பார்த்தா ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை, கட்சிக்குள்ளேயே சில கசமுசாக்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில் ஓபிஎஸ் என்ன பண்ண போறாரு அப்படின்னு அவர் ஆதரவுலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக பாஜகவோட ஆதரவு இருந்தால் ஓபிஎஸ் வந்து திரும்பவும் கட்சியை கைப்பற்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. எடப்பாடி டீம் வந்து சுக்குநூறாக நொறுக்கி விடுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு ஓபிஎஸ் நம்புறாரு. அதனால பாஜகவோட ஆதரவு நிலையில அவர் இருந்துகிட்டே இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி பாஜக வேணாம், எங்களுக்கு சிறுபான்மையின் ஓட்டெல்லாம் செதறுது அப்படின்னு சொல்றாரு. இந்த பெரும்பான்மையின ஓட்டு எடப்பாடி பழனிசாமியை நம்பி ஓட்டு போட தயங்குறாங்களே அதிமுக தொண்டர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கே வந்து சந்தோஷப்பட்டாங்க. எம்ஜிஆர் கூட ஜெயலலிதா பிள்ளைலாம் அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. நாங்கள் அதிமுக தொண்டர்ப்பா அப்படின்னு சொன்னாலே உறுப்பினர்ப்பா அப்படின்னு காட காட்டினாலே அது ஒரு கெத்தா இருந்துச்சு. ஆனா இப்ப அதிமுக தொண்டர்கள்னு சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா யாருமே இல்லை. நிறைய பேர் வந்து அண்ணாமலை செயல்பாடுகளுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து பிஜேபி சைடு போயிட்டாங்க. அதனால வந்து பிஜேபிக்கு ஆதரவு இருந்தால் கண்டிப்பாக அதிமுகவும் கரையேறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு ஓபிஎஸ் நம்புறாரு. ஓபிஎஸும் பிஜேபியை ஆதரிக்கிற மனநிலைக்கு போயிட்டாரு. அதனால பிரதமர் மோடிக்கு வாழ்த்துன்னு சொல்லிட்டார். சரி, இந்த மாதிரி சமயத்தில் என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறது தான் ஒரு இது. அவர் வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தல் வருது, பாஜகவோட கூட்டணி வச்சு நம்ம நிற்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவரும் இருக்காரு. அதுக்கு பாஜகவோட உதவி இருந்தால் நம்ம அதிமுக கட்சிக்குள்ள திரும்பவும் போகலாம், இல்லை அதிமுகவை கைப்பற்றி நம்ம கையை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது இல்லாமல் ஒருங்கிணைந்த ஒரு அதிமுக உருவாக்குறதுக்கும் வாய்ப்புகளை அவர் உருவாக்குறாரு. ஒருங்கிணைந்த அதிமுகவில் இணைஞ்சு செயல்படுறதுக்கு அவரும் ஓபிஎஸும் தயாராக தான் இருக்கிறார். அவருக்கு பாஜக என்ன முடிவு எடுத்து சொன்னாலும் அவர் சேர்ந்து செயல்படுறதுக்கு அவர் தயாராக தான் இருக்கிறாரு. இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் உருவாக்குறதுக்கு அவர் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இதை தான் பிரதமர் மோடிக்கு வாழ்த்து மூலமாக நியூ இயர் வாழ்த்தையும் சொல்லிட்டு அப்படியே பொங்கல் வாழ்த்தையும் சொல்லிட்டு அப்படியே ஒரு கடிதமும் போட்டு விட்டாரு. ரொம்ப அவசரமாக பண்ணிட்டாராப்பா அப்படிங்கிற மாதிரி யோசனைலாம் இருந்தாலும் அவருக்கு வேறு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம்லாம் சட்ட போராட்டங்களை கையில் எடுத்துகிட்டு போனாலும் ஓபிஎஸ்ஸை கண்டுக்கவே இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலையில் பிஜேபி நினச்சா தான் முடியும். ஏன்னா அவங்க ஒரு சைடு எடப்பாடி பழனிசாமி அந்த டீமை துண்டாக்குனா ஓபிஎஸ் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஓபிஎஸ்ஸும் 2024 ஒரு பெரிய மூவை வந்து பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. நடக்கட்டுமே, நல்லதே நடக்கட்டுமே. ஓபிஎஸ்க்கும் அதிமுகவுக்கும் எந்த தொடர்பு இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. ஆனால் அவருக்கு வந்து தொடர்பு இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு வலுவான ஒரு ஆளுமை கிடையாது அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஓபிஎஸ்க்கு இருக்குது. அது 2024 நிரூபிச்சிருவார் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தல்களில் அதிமுகவில் என்னென்ன குழப்பங்கள் வரும் அப்படிங்கிறத எதிர்பாருங்கள். நன்றி, வணக்கம்.